ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தி சேனல். இப்போ இந்த வீடியோவில் நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் இருக்க எவாலுவேஷன் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், த சம் ஆஃப் த பிரைமரி வேலன்ஸ் அண்ட் செகண்டரி வேலன்ஸ் ஆஃப் தி மெட்டல் எம் இன் தி காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸில் இருக்கிற பிரைமரி வேலன்ஸையும் செகண்டரி வேலன்ஸையும் ஆட் பண்ணால் சம்னா ஆடிங் ஆட் பண்ணால் என்ன வேல்யூ வரும்னு கேட்குறாங்க. பிரைமரி வேலன்ஸ்னால் நமக்கு தெரியும் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இது கண்டுபிடிக்கலாம். காம்ப்ளெக்ஸ் என்னது? மெட்டல் EN ட்வைஸ், இது வந்து ஆக்சிலேட் லிகாண்டு CL. ஃபஸ்ட் வந்து இதை பிரிச்சிருவோம், எம் EN ட்வைஸ் ஆக்சிலேட் மைனஸ் ப்ளஸ் சாரி ப்ளஸ் CL மைனஸ். ஒரு CL மைனஸ் வெளியே இங்கேருந்து போயிடுச்சுன்னா இங்கே ப்ளஸ் சார்ஜ் வரும். ஸோ இப்போ மெட்டல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸு, இது வந்து நியூட்ரல் லிகாண்ட், ஸோ 0 × 2. ஆக்சிலேட்டுக்கு வந்து சார்ஜ் வந்து OX 2-. ஓகே, ஸோ 2, அப்போ இங்கே ஒரு லிகாண்ட் இருக்குது, அப்போ 1 × −2 = நெட் சார்ஜ். நெட் சார்ஜ் என்ன இருக்குது? ப்ளஸ். ஸோ +1, அப்போது X − 2, 1 × −2 − 2 =+1. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, இது இந்த சைட் போகும்போது +3. ஸோ பிரைமரி வேலன்ஸ் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +3. நெக்ஸ்ட்டு செகண்டரி வேலன்ஸ் கண்டுபிடிங்க. செகண்டரி வேலன்ஸ்னால் அது கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர்னால் மெட்டலை சுற்றி எத்தனை லிகாண்ட் இருக்குது, அதுதான் வந்து கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ இந்த ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறது தான் லிகாண்ட்ஸ். ஸோ இப்போ நம்மளுக்கு கோஆர்டினேஷன் நம்பர் எத்தனை இருக்குது? இங்கே வந்து எத்திலீன் டைமின் லிகாண்ட் வந்து பைடென்டேட் லிகாண்ட், அதாவது இதுதான் எத்திலீன் டைமினோட ஸ்ட்ரக்சர். எத்திலீன் டைமின் வந்து இந்த ரெண்டு வழியாகவும் வந்து கோஆர்டினேட் பண்ணும். ஸோ ஒரு எத்திலீன் டைமினுக்கு 2 பாண்ட்ஸ் வரும். அப்போ இங்கே 2 எத்திலீன் டைமின் இருக்குது, ஸோ 2 + 2 டோட்டலாக 4 பாண்ட் வரும். நெக்ஸ்ட்டு ஆக்சிலேட் வந்து OX 2-. ஸோ ஆக்சிலேட்டும் வந்து C2O4 2-, இதுவும் வந்து ரெண்டு பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ இங்கே ஒரு ஆக்சிலேட் இருக்குது, ஸோ அது ஒரு 2. ஸோ 4 + 2 = 6. ஸோ 6 வந்து கோஆர்டினேஷன் நம்பர் மெட்டலுக்கு. ஓகே, இப்போது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் பிரைமரி வேலன்ஸ் அண்ட் செகண்டரி வேலன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பிரைமரி வேலன்ஸ் வந்து 3 ப்ளஸ் செகண்டரி வேலன்ஸ் வந்து 6, அப்போது 3 + 6 = 9. அப்போ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 4th க்வெஸ்சன், ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அயன் அண்ட் த சார்ஜ் ஆன் தி லிகாண்ட் NO இன் இந்த காம்ப்ளெக்ஸில் அயனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் இந்த NO லிகாண்டோட சார்ஜும் கேட்டிருக்காங்க. நமக்கு ஒவ்வொரு லிகாண்டோட சார்ஜ் என்னன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏற்கனவே இந்த NOவோட சார்ஜ் வந்து ப்ளஸ், இது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள அயான். இதோட நேம் இந்த லிகாண்டோட நேம் வந்து நைட்ரோலியம் அயான்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ப்ளஸில் வந்துச்சுன்னா IUM-ல வந்து அதோட நேம் முடியணும். இது வந்து நைட்ரோலியம்னு வந்து நம்ம காம்ப்ளெக்ஸ் எழுதும்போது எழுதுவோம். இந்த லிகாண்டை வந்து சாதாரணமாக சொல்லும்போது நைட்ரோசில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து நைட்ரோசில் லிகாண்ட். நம்ம காம்ப்ளெக்ஸில் நேம் கொடுக்கும்போது இதை நைட்ரோலியம் அப்படின்னு எழுதுவோம். ஸோ NOவோட சார்ஜ் வந்து +1. அப்போது இந்த ஆப்ஷனில் +1 வந்து NO சார்ஜுக்கு எங்கே கொடுத்துருக்காங்கன்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணோன்னா FeH2O 5 times NO SO4 2-ஆக வந்து பிரியும். ஸோ இங்கே வந்து 2+ வந்து இங்கே இருக்கும். ஸோ இது வந்து எக்ஸு, இது வந்து 0, ஏன்னா நியூட்ரல் லிகாண்ட். இதுக்கு வந்து +1 சார்ஜா, ஸோ 1 = நெட் சார்ஜ் என்ன? 2+. ஸோ X + 1 = 2. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2, இந்த +1 இங்கே போகும்போது -1, அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +1. ஸோ +1 and +1 தான் ஆன்சர், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 5, இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு IUPAC நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நேம் கேட்டாலே ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிச்சிட்டோம்னா ஈஸியாக நமக்கு எந்த இதில் ஆப்ஷன் வந்து இருக்கும்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் EN ட்வைஸ் ONO CL. ஸோ CL-ன போது இந்த வெளியே இருக்க CL வந்து தனியாக ஒன்று பிரிஞ்சிடும். ஸோ CL மைனஸ் இங்கே ஒரு ப்ளஸ் வந்துடும். இந்த ONO-ன்றது ஒன்றும் இல்லை, NO2- லிகாண்ட். இது வந்து நைட்ரிட்டோ லிகாண்ட். ஓகே, இப்போ இது வந்து கோபால்க்கு நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸு ப்ளஸ் EN வந்து நியூட்ரல் லிகாண்ட், ஸோ 0 போட்டுக்கலாம். இது வந்து NO2-, ஒரு மைனஸ், ஸோ -1 சார்ஜ். இங்கே ஒரு லிகாண்ட் தான் இருக்குது, ஸோ -1 ப்ளஸ் குளோரினோ என்னென்னா நமக்கு CL மைனஸ் அயான், ஸோ -1 = நெட் சார்ஜ் என்ன இருக்குது? +1. ஸோ +1. ஓகே,
x minus 1 minus 1 equal to plus 1. So inge x minus 2 equal to plus 1 undrom. X is equal to idu inda side pombodu plus 3. So nammalku vandu oxidation state vandu plus 3 nu therinjiruchu. So inge irukkira option la plus 2 engala irukko andha option la varadu. Okay, adha appa vittralam nama. Okay va. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனா செகண்ட் ஆப்ஷனான்னு பார்க்கணும். இப்போ நம்மளுக்கு இப்படி இருக்கும்போது நம்ம பார்க்கணும், எப்பயுமே கேட்டையானுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு நேம் கொடுக்கணும். காம்ப்ளெக்ஸ் அயான் வந்து கேட்டையானா இருக்குங்க. ஸோ வந்து இந்த அயானுக்கு தான் ஃபஸ்ட் நேம் கொடுக்கணும். இதில் உள்ள வந்து நம்ம லிகாண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்கனால ஃபஸ்ட்டு வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எது வருதோ அதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும். இப்போ இது வந்து குளோரோ நைட்ரேட்டோ இது ஈத்தேன் 1,2-டயமின். ஸோ குளோரோக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும். ஒரு குளோரோ இருக்குது, ஸோ குளோரிடோ. இது வந்து குளோரின், அப்போ குளோரிடோ. ஸோ ரெண்டுலேயுமே குளோரிடோ வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு ஈத்தேன் டயமின். நெக்ஸ்ட்டு ஈயில் வர்றதுனால ஈத்தேன் டயமின் கொடுக்கணும். ஈத்தேன் 1,2-டயமின். இங்கே வந்து இது நேம்லேயே வந்து டைன்னு வரனால முன்னாடி வந்து நம்ம 2 times இருக்கனால பிஸ்ன்னு சொல்லி சேர்த்துக்கணும். உங்களுக்கு இது வந்து தெரியலைன்னா நாமன் கிளைச்சர் ஆஃப் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸில் வந்து நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இங்கே வந்து சால்வ் பண்ணுங்கள். ஓகே, பிஸ் ஈத்தேன் 1,2-டயமின் நைட்ரோ கப்பா ஓ. ஏன்னா கப்பானா என்னென்னா ஓ வந்து இது வந்து ரெண்டு சைடு, ஒன்று நைட்ரஜன்லேயும் கோஆர்டினேட் ஆகும், ஓலையும் கோஆர்டினேட் ஆகும். இங்கே வந்து ஓவில் கோஆர்டினேட் ஆகிறதுனால நம்ம கப்பா ஓ அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்கோம். கோபால்ட் 3 chloride. ஸோ ஆப்ஷன் டி வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6th problem, ஐயூபேக் நேம் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். இந்த காம்ப்ளெக்ஸோட ஐயூபேக் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை பிரிச்சுக்கலாம். ஏஎல் சி 2O4 thrice ப்ளஸ், இது பிரித்தா எப்படி இருக்கும்னா கே ப்ளஸ் பிரியும். இங்கே 3K+ பிரிஞ்சிருக்கனால ஸோ இங்கே 3- வரணும். ஓகே, இப்போ இதுக்கு வந்து நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அலுமினியம் வந்து எக்ஸ் ஆக்சிலேட், இது வந்து C2O4னா ஆக்சிலேட். ஸோ OX 2-2 வந்து சார்ஜ் இதுக்கு. இங்கே ப்ளஸ் 3 ligands இருக்குது, 3 × −2 ஈக்குவல் டு நெட் சார்ஜ் என்ன, −3. ஸோ X − 6 இஸ் ஈக்குவல் டு இங்கே −3 இருக்குது. இது இந்த சைட் போகும்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு −3 + 6, அப்போ எக்ஸ் வந்து +3. ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +3 இருக்குது. ஸோ நமக்கு இங்கே +3 3 options இருக்குது. ஸோ option 2 வந்து வராது, அப்போ அதை விட்டுடலாம். நெக்ஸ்ட் என்னென்னா நேமிங், கேட்டையானுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும். இங்கே சிம்பிள் அயான் வந்து கேட்டையானா இருக்கனால பொட்டாசியம், பொட்டாசியம்ன்றது நம்மளுக்கு இந்த 3 optionலையுமே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆனையானோட நேம் பார்க்கலாம். இந்த ஆனையானில் வந்து ஃபஸ்ட்டு லிகாண்டுக்கு வந்து நேம் கொடுக்கணும். லிகாண்ட் வந்து ஆக்சலைட். ஸோ 3 oxalate இருக்கு. ஸோ ட்ரை ஆக்சலேட்டோ. எதுக்கு டி ஓனா C2, இந்த OX 2- வந்து நமக்கு ஆனையானிக் லிகாண்ட். ஸோ ஆக்சலேட்டோ அலுமினியம் த்ரீ. என்ன நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 3. இங்கே வந்து அலுமினியம்னு கொடுக்கக்கூடாது, அலுமினேட்னு கொடுக்கணும். ஏன்னா ஆனையானில் வந்து இருக்கிற மெட்டல்னால் அதுக்கு வந்து அலுமினேட்னு கொடுக்கணும். ஓகே, ட்ரை ஆக்சலேட்டோ அலுமினேட். ஏன்னா இங்கே ஆனையானில் தான் இந்த மெட்டல் ஆட்டம் வந்து இருக்குது. ஆனையானில் இருந்துச்சுன்னா ATN ATEன்னு முடியணும். ஸோ நமக்கு எங்கே இருக்குன்னு ஆப்ஷன் பொட்டாசியம் ட்ரை ஆக்சலேட்டோ அலுமினேட் 3. ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 7, அ மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் 1.73 bore magneton. ஸோ இங்கே 4 complex கொடுத்துருக்காங்க. இதில் எதுக்கு வந்து 1.73 வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், μs இஸ் ஈக்குவல் டு n × n+2. இங்கே n வந்து நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். ஓகே, இப்போது n வந்து 1 இருந்துச்சுன்னா நமக்கு இதோட வேல்யூ வந்து √3, 1.732 bore magneton வந்து வரும். ஸோ 1.73 தான் இங்கே கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்கணும்னா 1. அப்போ இந்த காம்ப்ளெக்ஸில் எதுக்கு 1 unpaired எலக்ட்ரான் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ டைட்டானியம் Cl4னா டைட்டானியம் வந்து 4+ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இங்கே இருக்குது. ஸோ இது வந்து D0 system. ஓகே, D0 systemனா இங்கே எலக்ட்ரானே இல்லை. ஸோ இது வந்து இந்த ஆப்ஷன் வந்து வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு COCl6 4-. இதில் வந்து கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தோம்னா 2+. ஓகே, கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2+ இருக்குது. 2+ இருந்ததுன்னா இது வந்து D7 system. ஓகே, இப்போ D7 systemனா நம்ம இதில் எலக்ட்ரான் வந்து ஃபில் பண்ணலாம். 1, 2, 3, 4, 5, 6,
செவன். ஓகே, இப்போ இங்கே வந்து சிஎல் சிக்ஸ் வந்து என்னென்னா வீக்லி கன். ஸோ வந்து இதை வந்து பேர் பண்ணாது. ஓகேவா, அப்போ இங்கே நம்மளுக்கு என் எத்தனை த்ரீ, அதாவது அன்பேர்ட் எலக்ட்ரான் த்ரீ இருக்குது, அப்போது இந்த ஆப்ஷனும் வராது. நெக்ஸ்ட் வந்து காப்பர், சியூஎன்ஹெச் த்ரீ ஃபோர் டைம்ஸ் டூ ப்ளஸ். ஓகே, இப்போ இங்கே பார்த்தோன்னா காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னென்னா டூ ப்ளஸ். ஓகே, காப்பர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் டூ ப்ளஸ்னால் அது வந்து டி நைன் சிஸ்டம். ஓகேவா, டி நைன் சிஸ்டம் சொல்லும்போது நம்ம இந்த டி நைனை வந்து இதில் ஃபில் பண்ணலாம். ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன். ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது, அப்போது இதுக்கு வந்து போர் மேக்னட்டான் எவ்வளோ வரும்னா 1.73 BM. ஓகே, ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 8, கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி, அதாவது சிஎஃப்எஸ்சி வந்து கேட்குறாங்க ஃபார் ஹை ஸ்பின் டி5 ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸ். ஓகே, டி5 சிஸ்டம், அதுவும் வந்து ஹை ஸ்பின்ல, ஹை ஸ்பின்னா அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்கணும். ஓகே, இப்போ ஆக்டாஹெட்ரல் ஃபீல்டுன்ற போது நம்மளுக்கு கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்பிளிட்டிங் எப்படி இருக்கும்னா இஜி மேலே இருக்கும், டி டூ ஜி வந்து கீழே இருக்கும். ஸோ டி டூ ஜி கீழே, இஜி வந்து மேலே, ஃபைவ் எலக்ட்ரான்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் வந்து மேலே போகும், ஃபைவ் மேலே போகும், ஏன்னா இது வந்து ஹை ஸ்பின் காம்ப்ளெக்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ இப்படி வந்து டி டூ ஜி இஜி நம்ம போட்டாச்சு. இப்போ சிஎஃப்எஸ்சி வந்து கேல்குலேட் பண்ணுறோம். சிஎஃப்எஸ்சி கேல்குலேட் பண்ணோன்னா ஃபஸ்ட் இது வந்து த்ரீ அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து டி டூ ஜியில் இருக்குது, எவ்வளோ வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும், மைனஸ் 0.4 டெல்டா ஓ, இது வந்து ப்ளஸ் 0.6 டெல்டா ஓ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து த்ரீ இன்ட்டு மைனஸ் 0.4 டெல்டா ஓ ப்ளஸ் இங்கே வந்து டூ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஸோ டூ இன்ட்டு மைனஸ் 0.6 டெல்டா ஓ ப்ளஸ் எத்தனை எலக்ட்ரான் பேர்டாக இருக்குது, ஜீரோ எலக்ட்ரான்ஸ், எத்தனை எலக்ட்ரானுமே பேர்டாக இல்லை, அப்போ ஜீரோ இன்ட்டு பி, அப்போது பேரிங் எனர்ஜி வந்து இருக்காது. ஸோ இது வந்து மைனஸ் 1.2 டெல்டா ஓ ப்ளஸ் 1.2, இது டூ இன்ட்டு 0.6 வந்து ப்ளஸ் 1.2 டெல்டா ஓ. ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், நமக்கு ஜீரோ. ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 9, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் கோஆர்டினேஷன் என்டிட்டிஸ் மேக்னிடியூட் ஆஃப் டெல்டா ஓ வில் பி மேக்ஸிமம். ஓகே, டெல்டா ஓ வேல்யூ வந்து இந்த நாளில் எதுக்கு அதிகமாக இருக்கும் ஓகே அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ், ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸ் வந்து இந்த நாலு லிகாண்டில் இப்போ எப்படி இருக்கும்னு பார்ப்போம். ஆக்சலேட் வந்து வீக் லிகாண்ட், H2O வந்து அதை விட ஸ்ட்ராங், அமோனியா வந்து அதையும் விட ஸ்ட்ராங், சைனைட் வந்து அதையும் விட ஸ்ட்ராங். ஸோ மோர் ஸ்ட்ராங்காக இருக்கிற லிகான் வந்து மோர் ஸ்ட்ராங், மோர் ஸ்பிளிட்டிங், அதாவது அந்த டிஆர்பிட்டாலோட ஸ்பிளிட்டிங் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே மோர் ஸ்ட்ராங் இது சைனைட் லிகான், ஸோ COCN6 இதுக்கு தான் வந்து டெல்டாவோ அதிகமாக இருக்கும். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர்.